இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிகழ்வுகள் உள்ளூர் தொலைக்காட்சிகளில் நேரலையாக தேர்தல் ஆணையம் ஒளிபரப்பி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கு, அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. வாக்குப்பதிவு துவங்கிய சில மணி நேரங்களாக தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு என்பது மிக மிக அதிகமான கும்பல், பெண்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அதிக வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களிக்க வருகின்றனர். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால், இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி முதல் முதலாக இந்த இடைத்தேர்தல் நேரலையாக உள்ளூர் கேபிள் நிறுவனம் சார்பாக பொதுமக்களுக்கு பார்வையிடும் வகையில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த ஒளிபரப்பு என்பது மொத்தம் இந்த 4 கட்டங்களாக, அதாவது ஒவ்வொரு 4 பாக்ஸ்களாக போட்டு எந்தெந்த பூத் என்றும், அந்த பூத்தில் கூட்டம் எப்படி இருக்கிறது, இந்த அந்த வாக்குச்சாவடியில் வந்து நாம் வாக்களிக்கலாமா, அல்லது கூட்டம் அதிகமாக இருப்பதால் வேறு சற்று நேரம் கழித்து செல்லலாமா என்பதை பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பார்க்கும் வகையில் அந்த மாதிரி ஒரு ஒளிபரப்பு தற்போது செய்து வருகின்றனர். இப்போது இவர்கள் இந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள மக்கள் அதை வந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். அதாவது எப்படி நம்ம ஓட்டு போட எப்போது செல்லலாம் என்பதை எளிதாக வீட்டில் இருந்தபடியே இவர்கள் கண்காணித்து அதன் பிறகு எளிதாக சென்று வாக்களித்து செல்கின்றனர். இதன் மூலம் வந்து இவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்த வினோத் என்பவர் நம்ம அருகில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு முயற்சி வந்து தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாடிலாம் நாங்கள் வந்து அடிக்கடி அந்த தேர்தல் வாக்குச்சாவடி போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும், போயிட்டு நம்ம அப்புறம் வரலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவோம். திருப்பி நம்ம போகும்போதும் திரும்பி கும்பலாக தான் இருக்கும், போயிட்டு திரும்பி வந்துடுவோம். அதுலேயே நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி அவங்க ஒளிபரப்பு பண்ணுறதுனால நம்மளுக்கு கூட்டம் எவ்வளோ இருக்கு, எப்போ போனால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு ஓட்டு பதிவு பண்ணிட்டு வந்துடுறோம். இது ரொம்ப நல்ல முயற்சி, இதை அடுத்த தேர்தலையும் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வரவேற்கிறோம். அது அதாவது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சி என்பது மிக சிறப்பான முயற்சி, இதை கண்டிப்பாக வருங்காலங்களில் தொடர வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களின் கருத்தாக இருக்கிறது.